அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 20 மற்றும் 21 இரண்டு நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுமே பயன்படக்கூடிய வகையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் பயிர் செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேபில் நம்ம சில வினாக்களை போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்றத நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட். ஓகேங்களா? பல்வேறு டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இந்த அதிகாரமிக்க கடவுச்சீட்டு, அதாவது கடவுச்சீட்டு என்றது ஒன்றும் இல்லை, பாஸ்போர்ட்டை தான் வந்து கடவுச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஹென்லி அமைப்பு அவங்க வந்து வெளியிடக்கூடிய கடவுச்சீட்டு இதை தான் ரிப்போர்ட்டை தான் கேட்பாங்க. ஓகேங்களா? உலகின் அதிகாரமிக்க கடவுச்சீட்டு குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்றதான். என்ன சார் அதிகாரமிக்க கடவுச்சீட்டு அப்படின்னா என்ன? ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு நாட்டிற்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய விசா இசைவு வந்து இருக்கணும். ஓகேங்களா? விசா இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு நம்ம உள்ளே செல்ல முடியும். இப்போ இந்த அதிகாரமிக்க கடவுச்சீட்டு என்பது விசா இல்லாமையே வந்து அந்த நாட்டுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எந்த நாட்டுக்கு அதிகமாக வந்துட்டு விசா இல்லாமல் போக முடியுதோ அதை வந்து அதிகாரமிக்க கடவுச்சீட்டு குறியீட்டில் வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது இது அப்படின்னா சிங்கப்பூர் தான் வந்து இந்த பட்டியல் என்ன பண்ணுறாங்க, முதலிடத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 192 நாடுகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா இல்லாமலே வந்துட்டு இவங்க இப்போ சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிரயாணம் செஞ்சுக்கலாம். இரண்டாம் இடங்களில் இந்த ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் மூன்று நாடுகளுமே எத்தனாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஹென்லி அமைப்பு தான் வந்து இதை வெளியிடுறாங்க, லண்டனை சார்ந்த ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? மூன்றாம் இடத்துல ஜப்பான் இருக்குது. அப்போ இந்தியா இந்த பட்டியல் எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ எத்தனை இடம் அப்படின்னா 80வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய கடவுச்சீட்டை வச்சுட்டு பாஸ்போர்ட்டை வச்சுட்டு எத்தனை நாடுகளுக்கு வந்து செல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 நாடுகளுக்கு வந்து இந்தியாவினுடைய பாஸ்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா செல்ல முடியும். இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கக்கூடியது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து என்னது அப்படின்னா அந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அதிகளவில் கரியமில வாயுவை வந்து வெளியேற்றி வரும் நாடுகளில் இந்தியாவினுடைய இடம் என்ன? அதிகளவில் வந்து கரியமில வாயுவை வந்துட்டு வெளியேற்றி வரும் நாடுகளில் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து உலகளவிலே பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது இடத்துல வந்து அதிகளவில் கரியமில வாயுவை வந்து வெளியிடுகிறது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம வந்து நிறையா இலக்குகள் வந்து வச்சுருக்கோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2050 வந்து ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படின்ற விஷயத்தை வச்சுருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2070 வந்து ஜீரோ இலக்கு வந்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது நம்ம முந்தைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இந்த பட்டியல் எத்தனை இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னா மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா தான், இரண்டாம் இடம் யூஎஸ்ஏ இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இதனால் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்திற்கு இந்த கரியமில வாயு வந்து பெரிய அளவிலாக இதை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பருவநிலை வந்து மாற்றம் அடையதில்ல. இப்போ ஆக்சுவலாக வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முகம் வந்து இருக்க மழையை விட அதிக மழை வந்து பெய்யும். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ வந்து இப்போ வெயில் காலத்தில் வந்து அதிக வெயில், ரொம்ப அளவுக்கு அதிகமான வெயில்களாக இருக்கும். இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக கரியமில வாயு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மூணாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா 9வது மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, 9வது மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. அப்போ ஆப்ஷன் டி என்பது சரி, இரண்டு நாடுகளில் நடைபெறப் போகிறது. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மைதானத்துலையும் நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மைதானத்துலையும் வந்து நடைபெறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வரைக்கும் வந்து எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரே நாடில் தான் வந்து இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடத்துவாங்க. இப்போ இதுதான் வந்து முதல் முறையாக இரண்டு நாடுகள் சேர்ந்து இணைந்து வந்து இந்த கால்பந்து போட்டியை நடத்துகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. எப்போ சார் தொடங்குறாங்க அப்படின்னா ஜூலை 20. ஓகேங்களா? எத்தனை அணிகள் வந்து பங்கு பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 அணிகள் வந்து பங்கு பெறுறாங்க. இதற்கான அதிகாரப்பூர்வமான சின்னம் தசுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னம் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இந்த தசுனி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேடி பென் குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லேடி பென் குயின் வடிவில் இருக்கும். ஸோ அதுதான் தசுனின்னு சொல்கிறாங்க. 10 மைதானங்கள் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதை பார்த்துட்டோம். 10 மைதானங்களில் இதற்கான இது வந்து நடைபெறுகிறது. ஓகேங்களா? அடுத்தது 4வது ஒரு தினம் பார்க்கலாம். சர்வதேச டெஸ்ட்
செஸ் தினம் அப்படின்றது என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20 சர்வதேச செஸ் தினம் அப்படின்றது ஜூலை 20 தேதி கொண்டாடப்படுகிறது. செஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், இந்தியாவில் வந்து ஆரம்ப கட்டத்திலலாம் குப்தர் காலகட்டத்திலெல்லாம் செஸ் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம வரலாறு வகுப்புகளெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த செஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம அறிவுக்கூர்மை சார்ந்த ஒரு விஷயம்தான். ஓகேங்களா, செஸ் அப்படின்றது. ஸோ இதற்கான ஒரு தினம் வந்து ஜூலை 20 கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த ஜூலை 20 வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிடே அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிடே அமைப்பு யார் அப்படின்னா இதுதான் வந்து செஸ் ஃபெடரேஷன், அதாவது சர்வதேச செஸ் ஃபெடரேஷன் வந்து இந்த ஃபிடே அமைப்பு தான் இந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியெல்லாம் இந்த அமைப்பு தான் நடத்தும். ஓகேங்களா, இந்த அமைப்பு வந்து உருவான தினம்தான் இந்த தினம், அதை ஒட்டி தான் வந்து இந்த நாளை வந்து சர்வதேச செஸ் தினமாக ஐநா கொண்டாடுகிறது அப்படின்ற தெரிஞ்சுக்க. ஜூலை 20, 1924 தான் உருவாச்சு. ஓகேங்களா, இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. இப்போ உடைய உலக சாம்பியன் யார் அப்படின்னா டிங் லிரேன். ஓகேங்களா, டிங் லிரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகுப்புகளில் பார்த்துருக்குறோம் முந்தைய வகுப்பில். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின், அந்த டிங் லிரேன் என்பவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய கொஸ்டினுமே ஒரு செஸ் போட்டி சார்ந்த ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, சர்வதேச செஸ் போட்டி எங்கே சார் நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா, ஹங்கேரி நடைபெற்றிருக்குது. இப்போ ஏன் நம்ம இங்கே வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்தியாவை சார்ந்த அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த பிரக்யானந்தா வந்து 6.5 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார். ஓகேங்களா, செஸ்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஈலோ பாயிண்ட்ஸ் வந்து செஸ்ஸில் குறிப்பாங்க. 2500 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரக்யானந்தாலாம் முன்னாடியே வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வந்து பெற்ற ஒரு வீரர்னு நம்மளுக்கு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, அடுத்தது 6வது குவஸ்டின், டாடா குழுமம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, டாடா குழுமம் சார்பில் முதல் முறையாக இந்தியாவிற்கு வெளியே வந்து ஒரு எலக்ட்ரிக் பேட்டரி தயாரிப்பு தொழிற்சாலை வந்து அதிக முதலீட்டில் தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த டாடா குழுமம் இந்தியாவுக்குள்ள தான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ முதல் முறையாக ஒரு எலக்ட்ரிக் பேட்டரி தயாரிப்பு தொழிற்சாலை வந்து வெளியே வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ அது எந்த நாட்டில் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. எந்த நாடு சார் அப்படின்னா பிரிட்டன் நாடு. பிரிட்டன் நாட்டில் தான் வந்து தொடங்க இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு கோடி முதலீடு அப்படின்னா 43,000 கோடி முதலீடு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பிரிட்டனில் எங்கே அப்படின்னா சோமர்செட் அப்படின்ற ஒரு மாகாணத்தில் பிரிட்டனில் பண்ண இருக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து இவங்க ஒருவேளை நிறுவனாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய பேட்டரி செல் தயாரிப்பு ஆலையாக அது உருவாகும் அப்படி இதன் மூலமாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் வந்து இப்போ அந்த ஸ்பேஸ் அந்த இடத்த வந்து இவங்க டாட்டா வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் ஆல்ரெடி இந்த 2030க்குள்ளே நம்ம பார்த்துருக்குறோம், அதாவது பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு 2030க்கு மேலே வந்து பிரிட்டனில் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க நாடு வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ பெட்ரோல் டீசல் வாகனங்கள் இல்லை அப்படின்னாலே அங்கே பேட்டரி கார்ஸு பேட்டரி இதுக்கு வந்து அதிக டிமாண்டும் இருக்கும் என்பதனால அங்கே வந்து இவங்க போகிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவத்தில் இந்தியாவினுடைய இடம் என்ன, உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவத்தில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா 4வது இடம். இதுவும் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேங்களா, இந்த சக்தி வாய்ந்த இராணுவம் வந்து அப்படின்ட்டு எதன் அடிப்படையில் சார் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா, வீரர்களினுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குது அதை வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து எத்தனை இராணுவ தளவாடங்கள் இருக்குது அதை வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மிசைல்ஸு அவங்கக்கிட்ட வந்து என்ன விதமான பொருள்கள் இருக்குது, அதாவது வந்து இந்த இராணுவம் சார்ந்த பொருள்கள். ஓகேங்களா, அதாவது வந்து ஏவுகணைகள் மிசைல்ஸு தொலைதூர இது ராக்கெட்ஸு இந்த மாதிரி பல்வேறு டேங்கர்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான எல்லாத்தையுமே கணக்கெடுப்பாங்க. ஸோ அது வந்து யார் அதிகமாக வச்சுருக்கிறாங்களோ ஸோ அவங்க அந்த பட்டியலில் முதல் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் அந்த மாதிரி படிப்பாங்க. இதில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. இதை வெளியிடக்கூடிய அமைப்பு எதுனா குளோபல் ஃபயர் பவர் அப்படின்ற ஒரு இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. இதில் கிட்டத்தட்ட 145 நாடுகளுக்கான கணக்கெடுப்பு நடத்தி முதலிடம் யூஎஸ்ஏ, இரண்டாம் இடம் ரஷ்யா, மூன்றாம் இடம் சீனா. போன வருடம் வந்து இந்த இது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அமைப்பு வெளியிட்டாங்க அறிக்கை, இதே நாடுகளாக முதல் 4 இடங்களை அப்படியே தான் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க, அப்படியே தான் பிடிச்சிருக்குது. இதில் ஒரே விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதல் முறையாக இந்த டாப் 10 அப்படின்ற இடத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போ எத்தனையோட சலசா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7வது இடத்துல வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. டக்குன்னு வந்து அண்டை நாடான பாகிஸ்தானை உங்களுக்கு டக்குன்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க, அப்போ வந்து நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாதுல. ஓகே, அடுத்தது இந்தியாவினுடைய இ சிகரெட்
புகைப்பிடிக்கும் மின்னணு சாதனத்திற்கு இந்தியா வந்துட்டு எந்த ஆண்டு தடை விதித்தது அப்படின்றத கொஸ்டின். 2019 ஓகேங்களா, 2019 எப்போ செப்டம்பர் 18. இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு முக்கியம். அது பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது சார்ந்த இந்த இ சிகரெட் வந்து தடை விதிக்கப்பட்டது சார்ந்தே என்ன அப்படின்னா ஒரு ஆய்வு வந்து நடத்தப்பட்டுச்சு ஓகேங்களா. இந்த ஆய்வு முடிவில் என்ன வந்து வந்திருக்குது அப்படின்னா, அதில் முக்கியமான பாயிண்ட்டு, இது 14 முதல் 17 வயது மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி தடை விதித்ததே 96% பேருக்கு தெரியலை அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அபாயம் குறித்து, அதாவது வந்து இந்த இ சிகரெட்டை புகைப்பிடிப்பதன் அபாயம் கொடுத்து 84% பேருக்கு என்ன ஆகும் அப்படின்றதே தெரியல அப்படின்ற இந்த அறிக்கை மூலமாக ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்குது ஓகேங்களா. இந்த இ சிகரெட்டை வந்து புகைப்பதன் மூலமாக நிக்கோட்டின் நுண் துகள்கள் அப்படின்றது உள்ளே போயிட்டு இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே போயிட்டு தீவிர நுரையீரல் நோய் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது 9வது வினா, ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை, ஆசிய சாம்பியன் கோப்பை எந்த ஹாக்கி அதாவது ஆசிய சாம்பியன் என்ன கோப்பை அப்படின்றது ஹாக்கி ஓகேங்களா. ஹாக்கி என்பது டைப் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க ஓகேங்களா. என்ன கோப்பை என்றால் ஹாக்கி கோப்பை எந்த நாளில் நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. அதுவும் முக்கியமாக என்ன அப்படின்னா சென்னையில் நடைபெற இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து 6 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க, சீனாலாம் வந்து பங்கேற்கிறாங்க ஓகேங்களா. சீனா, இந்தியா அந்த மாதிரி 6 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்றதுங்க. இதில் முக்கியமாக என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போட்டிக்கான மஸ்கட்டாக பொம்மன் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. பொம்மன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு யானை, அதாவது யானை மஸ்கட் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பல்வேறு வீடியோக்களை பார்த்துருக்குறோம். அதாவது வந்து மஸ்கட் என்ன அப்படின்னா விலங்கு உருவத்தில் வந்து ஒரு சின்ன மாட்டை வைப்பாங்க, ஸோ அதுதான் மஸ்கட். நம்ம செஸ் பார்க்கும்போது கூட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரி ஒரு இது வந்து பார்த்தோம், மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அந்த செஸ் ஒலிம்பியாட் அப்படின்ற விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பல்வேறு வகையில் அது மஸ்கட் வந்து என்னது பொம்மன் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. 10வது கொஸ்டின், உலக கால்பந்து தரவரிசை பட்டியலில், அதாவது வந்து பட்டியல் வந்து என்ன பண்ணால் மாதம் மாதம் வெளியிடுவாங்க, ஸோ நம்ம அதை முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஜூலையில் வந்து ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவின் இடம் என்ன அப்படின்றது தெரியணும் ஓகேங்களா. 2018 பிறகு இந்தியா வந்து டாப் 100 நுழைஞ்சிருக்குது, ஸோ அதனால் பார்க்குறோம். அது எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னா 99வது இடம் வந்து இந்த ஜூலை மாதத்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் ஓகேங்களா. இதை வெளியிடக்கூடிய இருப்பு சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அப்படின்ற அமைப்பு தான் வெளியிடுறாங்க, நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. இதில் முதலிடத்தில் நம்ம அர்ஜென்டினா எப்பயுமே இருக்கிறாங்க, அவங்க தான். 2ஆம் இடம் பிரான்ஸ், 3ஆம் இடம் பிரேசில், இவங்க தான் இருக்கிறாங்க ஓகேங்களா. இவங்க 2018 பின்னாடி இப்போ தான் முதல் முறையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, 100 வந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இப்போ இந்தியாவினுடைய அதிகபட்ச உச்சபட்ச இது 8வது இடத்துக்கு சார் இதுவரைக்கும் லாஸ்ட்டாக போயிருக்கிறாங்க, முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னா 1996 ஓகேங்களா. இப்போ எப்படி எதனால் முன்னேறிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சமீப கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் இந்த தெற்கு ஆசிய கால்பந்து போட்டி இதிலெலாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அந்த இன்னொரு நாளை வந்து பார்க்கலாம், சர்வதேச நிலவு தினம் ஓகேங்களா. சர்வதேச நிலவு தினம் என்ன கொண்டாடப்படுதுன்னா ஜூலை 20 தான் ஓகேங்களா. ஜூலை 20 எதுக்கு ஜூலை 20 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நிலவில் முதல் முதலாக கால் வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் வந்து ஆல்ட்ரின் அப்படின்னு ரெண்டு பேர் போயிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நாளில் தான் வந்து நிலவில் முதல் முறையாக கால் பதித்த தினம் ஓகேங்களா. அப்போ இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்னென்னா லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் கோஆர்டினேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக இருக்குது. இப்போ கூட நம்ம சமீபத்தில் சந்திராயன் 3 ஓகேங்களா ஜூலை 14 வந்து நம்ம வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருந்தோம் அப்படின்றத நம்ம போன வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம். தென்துருவ நிலவினுடைய ஆய்வுக்காக சந்திராயன் 1 2008 வந்து ஏவியிருந்தோம், 2019 சந்திராயன் 2 வந்து ஏவியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிலவு சார்ந்த பல்வேறு விஷயங்களை நிலவு ஆராய்ச்சிக்காக இந்தியாவும் பல்வேறு இது வந்து அனுப்பிட்டுருக்கிறாங்க, சந்திராயன் 3 வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலவில் ஒரு இது பண்ணுறதுல 4வது இடத்தை வந்து இந்தியா பிடிச்சிருக்குது ஓகேங்களா. 4வது நாடு இந்நிலவு ஆய்வு செய்கிறதுல 4வது நாடு இந்தியா வந்து பிடிச்சிருக்குது என்பதை தெரிஞ்சுக்கங்க ஓகே. அடுத்தது ஆக்சிஜன் உற்பத்தி ஆலை வந்து விரிவாக்கம் செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. எங்கே அப்படின்னா ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் வந்துட்டு பண்ண இருக்கிறாங்க. எந்த நிறுவனம் சார் அப்படின்னா SOL இந்தியா பிரைவேட் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 145 முதலீட்டில் வந்து இதை விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. இதில் ஏன் நம்ம இதை வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து இந்த ஆக்சிஜன் கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவ மற்றும் தொழில் ஆக்சிஜன் திரவ மற்றும் திரவ ஆக்சிஜன் உற்பத்தி வந்து இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 தான் இந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட இந்த இதன் மூலமாக 200 வந்து ஆலை விரிவாக்கத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஓகேங்களா.
அடுத்தது நடப்பு நிதியாண்டு 2023-24 இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து கணிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின், ஆசிய வளர்ச்சி வங்கி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம பல்வேறு வகுப்புகளில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, பணவீக்கம் 4.9% இருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த உலக துப்பாக்கி சுடுதல் ஜூனியருக்கான போட்டியும் டெல்லி பார்த்துட்ருக்கோம், தென்கொரியாவில் நடைபெறுது. அதில் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கீட் களப்பணிகள் பிரிவில் ஹர்மெகார் சின் லாலி சஞ்சனா சூத் அப்படின்றவங்க சில்வர் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு செயலி அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, டிடிஎஸ் நண்பன் சாட்பாட் அப்படின்ற ஒரு செயலி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இது எதற்காக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வருமான வரி சார்ந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய ஒரு சாட்பாட் செயலி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாக்ஸ் தொடர்பான கேள்விகளாக இருக்கட்டும், பல்வேறு விதிகளாக இருக்கட்டும், கட்டணங்களாக இருக்கட்டும், அறிக்கைகளாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு இதை வந்து நம்ம மெசேஜாக வந்து அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த செயலிக்கு. அது வந்து அதுவே செயற்கை நுண்ணறிவில் வந்துட்டு நம்மளுக்கு பதிலளிக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த டிடிஎஸ் அப்படின்றதுக்கான விரிவாப்பம் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் என்பது, ஸோ அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த ஏஐயோட தொழில்நுட்பம் எந்தளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி வாசிப்பாளர் வந்து ஒடிசா குஜராத்தோ ஒடிசா சம்திங் ஓகேங்களா அங்கே வந்து செய்தி வாசிப்பாளர் வந்துட்டு அறிமுகமானாங்க ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். அந்த புத்தகத்தினோட பெயர் என்ன அப்படின்னா, இந்தியா ரைசிங் மெமர் ஆஃப் எ சயின்டிஸ்ட். ஓகேங்களா, மெமோயர் ஆஃப் எ சயின்டிஸ்ட் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியது யாருன்னா, ராஜகோபாலன் சிதம்பரம் மற்றும் சுரேஷ் கங்கோத்ரா என்பவர். ஓகேங்களா, இந்த ராஜகோபாலன் சிதம்பரத்தினுடைய ஒரு ஹிஸ்ட்ரி தான் இது. ஓகேங்களா, இதை இணைந்து இவரும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னா, முன்னாள் தலைமை அறிவியல் ஆலோசகராக செயல்பட்டவர். ஓகேங்களா, இந்தியாவினுடைய முன்னாள் தலைமை அறிவியல் ஆலோசகர் செயல்பட்ட முக்கியமான ஒரு நபர்னால நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியும் இந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை அப்படின்றது இந்தியாவில் முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு அணுகுண்டு சோதனை. ஸோ அந்த சோதனையை இவர் முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்குது. இவர் வந்து பத்மஸ்ரீ பத்மவிபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு விருது, சர்ஜேவி போஸ் வாழ்நாள் சாதனையில் விருது வந்து எஸ் ராஜசேகரன் கோவையை சார்ந்தவருக்கு வந்து வழங்குறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகுத்தண்டு ஆராய்ச்சிக்காக, முதுகுத்தண்டு குறித்த பல்வேறு வகையான முகுத்தண்டு வட ஆராய்ச்சிக்காக, அந்த மாதிரி பல்வேறு வகையான ஆராய்ச்சிக்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. இதை வழங்கும் அமைப்பு யார்னா, இந்தியன் சயின்ஸ் மானிட்டர் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வழங்குறாங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது விராட் கோலி, அதாவது விராட் கோலி வந்து சர்வதேச 500th ஆட்டத்தை வந்து நேற்று வந்து விளையாடி இருக்கிறாரு வெஸ்ட் இண்டீஸ் கூட என்பதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. விராட் கோலி வந்து சர்வதேச ஆட்டம் அப்படின்னா என்னென்ன சார் அப்படின்னா, 50 overs, T20, டெஸ்ட் போட்டிகள் இந்த மூணையும் சேர்த்து 500th ஆட்டத்தை வந்து நேற்று வந்து விளையாடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பண்ணியிருக்கிறாங்க, இந்தியா வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் கூட 100th டெஸ்ட் போட்டியை நேற்று வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதையே தெரிஞ்சு வச்சுங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டீட்டெயில்டாக முடிஞ்சு, இது எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாக எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.